ஒரு ஊர்ல துர்காங்கிற மாமியாரும் ரோஜாங்கிற மருமகளும் இருந்தாங்க. மாமியார் மருமக ரெண்டு பேரும் பயங்கரமான பண பைத்தியம். எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செய்வாங்க. மாமியாருக்கு தெரியாத மாதிரி மருமகளும் மருமகளுக்கு தெரியாம மாமியாரும் ரெண்டு பேரும் எப்பவும் அவங்கவங்க பணத்தை மறைச்சு வைப்பாங்க. நகை பைத்தியம் பண பைத்தியமா இருக்கிறதுனால அவங்களுக்கு இறக்கங்கிறதே சுத்தமா கிடையாது. ஒரு நாள், என்னமா ரோஜா, இன்னைக்கு உன்னோட கல்யாண நாள் தானே? என் புள்ள உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்தானா? உங்க புள்ள எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு தான் இருக்காரே, எனக்காக கண்டிப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. அதனாலதான் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போன தடவை எனக்காக அவர் ஒட்டியான வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியா? இது எனக்கு தெரியாது. நீ எனக்கு அந்த ஒட்டியானத்தை காட்டவே இல்லையேம்மா. அது வந்து அது நீங்க அந்த நேரத்துல ஏதோ ஊருக்கு போயிட்டீங்க அத்த, அதான் அன்னைக்கு உங்களுக்கு என்னால காட்ட முடியல. ரோஜா அவளோட மாமியார் கிட்ட பேச்சுவாக்குல ஒட்டியானத்தை பத்தி சொல்லிடுறா. மாமியாருக்கு உள்ளுக்குள்ளேயே கோவமும் பொறாமையும் அதிகமாகுது. அந்த நேரத்துல ரோஜா புருஷன் ரமேஷ் அந்த இடத்துக்கு வரான். வரும்போது மனைவிக்காக பரிசும் வாங்கிட்டு வரான். ரோஜா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை, நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும். தோ வரேங்க, நீங்க கை கால் கழுவிட்டு சாப்பிட உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு பரிமாறுறேன். துர்கா மறைஞ்சிருந்து தான் புள்ள என்ன பரிசு கொடுக்க போறான்னு கவனிக்கிறாங்க. ரோஜா மனசுல என் புருஷன் எனக்கு இன்னும் ஒரு பரிசுமே கொடுக்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பாடு பரிமாறா. ரமேஷ் தான் மனைவி முகத்தை பார்த்து விஷயத்த புரிஞ்சுக்கிறான். ரோஜா, இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காதம்மா, உனக்கு நான் பரிசு வாங்கிட்டு வராம இருந்துருவானா என்ன? அதோ நம்ம ரூம்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், போய் எப்படி இருக்குன்னு பாரு. ரமேஷ் அப்படி சொன்னதும் மறைஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த துர்காவுக்கு பயங்கரமான கோபம் வருது. இது வரைக்கும் என் புள்ள ஒரு நாள் கூட எனக்கு தங்க நகைய வாங்கி கொடுத்தது இல்ல, ஆனா மருமகளுக்கு மட்டும் அவ்வளோ விலை உயர்ந்ததை வாங்கி கொடுக்கறானேன்னு வருத்தப்படுறாங்க. தான் புள்ள முன்னாடி போய் நின்னு உரிமையோட கேக்கலான்னு நினைக்கிறாங்க. சாப்பிட்டுகிட்டு இருக்கிற புள்ளைகிட்ட போறாங்க. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்பா. நீ மருமகளுக்கு ரொம்ப விலை உயர்ந்த பொருள் வாங்கி கொடுத்துருக்க, அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே வயிறு நிறைஞ்சு போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தங்க நகைகளா வாங்கிட்டு வந்து குவிக்கிற இந்த அம்மா மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ரோஜா அங்க வரா. துர்கா தான் புள்ள ரமேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறா. அத்த, நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவர் என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அனாவசியமா அவரை திட்டுற மாதிரி தெரியுதே. இங்க பாருமா, நான் என் புள்ள கிட்ட பேசிட்டு இருக்கேன், என் புள்ள கிட்ட நான் அது கூட பேசக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? உங்களுக்கு தான் வயசாயிருச்சு, இந்த வயசுல நகையெல்லாம் போட்டுட்டு நீங்க எப்படி நடந்து போவீங்க? பாக்குறவங்க எல்லாரும் உங்களை ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதனாலதான் அவரு உங்களுக்கு எந்த நகையும் வாங்கி கொடுக்கல. ஆனா அவரு எனக்கு மட்டும் நகையை வாங்கி கொடுக்கறாருன்னு நீங்க அவரை இப்படி திட்டுறீங்களே. நீங்க இப்படி பேசினா அவர் வருத்தப்படுவாருன்னு உங்களுக்கு தெரியாதாத்த? சரி தாயே, நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன். என் வயித்துல பிறந்த பிள்ளைகிட்ட நான் கேக்குறது தப்புன்னு எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது. உங்களை நான் தொந்தரவு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருமா? துர்கா அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியில போயிடுறாங்க. போற வழியில யோசிச்சுக்கிட்டே நடந்து போறாங்க. எனக்கு என்ன ஆச்சு? நகைக்காக என் பிள்ளைகிட்ட நான் சண்டை போட்டுட்டேனே, என் புள்ள மனச கஷ்டப்படுத்திட்டேன். மருமக கிட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது, நான் என்ன பண்றது? ஆனாலும் நகை போடுறது தப்பு இல்லையே, நானும் ஒரு பொம்பளை தானே, எனக்கு புருஷன் இல்லைனாலும் நகைய போடுறதுல எந்த தப்பும் இல்லையே. என் மருமக பேசின பேச்சு உண்மையில எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. என் மருமக வாய நான் கண்டிப்பா மூடுவேன். துர்கா மனசுக்குள்ளேயே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போகும்போது அந்த மரத்துக்கு கீழே ஒரு சன்னியாசி உட்கார்ந்திருக்காரு. துர்காவ அந்த சன்னியாசி பார்த்ததும் உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறாரு. அம்மா இங்க வாங்க, உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எனக்கு புரியுது, தயவு செஞ்சு நீங்க இங்க வந்து உட்காருங்க. சன்னியாசி கூப்பிட்டதுக்கு அப்புறம் துர்கா அங்க போய் உட்கார்றாங்க. சன்னியாசி துர்கா மனச ஆறுதல் படுத்துற மாதிரி பேசுறாரு. அந்த நேரத்துல அந்த சன்னியாசி துர்கா தலைய கோதிக்கிட்டே பேசுறாரு. இங்க பாருமா, ஒரு தாயா நீ பேசினது தப்பே கிடையாது, நீ ஒன்னும் வருத்தப்படாத, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஆனா உன் மருமக செஞ்சது தப்புதான், அது கண்டிப்பா ஒரு நாள் அவ உணர்ந்தே தீருவா. நீ அத பத்தி பெருசா யோசிக்காதம்மா, உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்.
நீ எங்கேயும் போகாம வீட்டுக்கு நேரா போய் சேரு சரியா? சன்னியாசி துர்கா தலமேல கை வச்சு பொறுமையா சொல்றாரு. அவர் பேசினது கேட்ட துர்காவுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குது. மனசுல இருக்கிற பாரம் குறையுது. சந்தோஷமா வீட்டுக்கு திரும்ப போறாங்க. வீட்டுக்கு போன உடனே மருமக ரோஜா மாமியார பார்த்து அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறா. இந்த ஊர்ல எந்த வீட்டுல பார்த்தாலும் மாமியாருங்க கிருஷ்ணா ராமான்னு உட்காந்துருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுலதான் என் தலைமையில ஏறி உக்காந்து என் மாமியார் என்ன வறுத்து சாப்பிடுறாங்க. அந்தந்த வயசுல நடக்க வேண்டியது அந்தந்த வயசுல நடந்து முடியும். என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்த பரிச பார்த்து பொறாமப்பட்டா எப்படி? ரோஜா பேசினத கேட்ட துர்கா எதுவும் பேசாம நேரா அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. மருமகளை ஒரு வார்த்தை கூட திட்டல. சன்னியாசி சொன்ன வார்த்தைய மனசுல வச்சுக்கிட்டு துர்கா தாம் மருமகளை எதுவுமே சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த மாதிரி அந்த நாள் முடியுது. அடுத்த நாள் காலையில துர்கா எந்திரிச்சு கண்ணாடிய பார்த்தப்போ பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. துர்காவுக்கு தங்க முடி வந்திருக்கு. சந்தோஷம் தாங்கவே முடியல. தனக்கு எப்படி தங்க முடி வந்துச்சுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த சன்னியாசி தலை கோதி விட்டதுனாலதான் இந்த தங்க முடி வந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப என் மருமக வாய மூடுற நேரம் வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏமா ரோஜா, ரோஜா இங்க வா, வந்து எனக்கு கொஞ்சம் முடி சீவி விடுமா? என்ன இன்னைக்கு புதுசா என்ன சீவ சொல்றீங்க? ரோஜா தா மாமியாருக்கு முடி சீவ வந்த உடனே மாமியாரோட முடிய பார்த்து பயங்கர ஆச்சரியப்படுறா. மாமியாருக்கு தலை கோதி விட்டு அந்த தங்க முடிய தொட்டு பாக்குறா. அதுக்கப்புறம் துர்கா தன்னோட முடிய கொஞ்சம் வெட்டி கொடுக்க சொல்றாங்க. மருமக வெட்டி கொடுத்த அந்த முடிய வச்சு தான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா நகைகளையும் துர்கா செஞ்சுக்கிறாங்க. அத பார்த்ததும் ரோஜாவுக்கு பொறாம வருது. மருமகளை விட அதிகமான நகைய வச்சு துர்கா தான் ஆசைய நிறைவேற்றிக்கிறாங்க. ஒரு ஊர்ல ரமேஷ் அனாமிகான்ற தம்பதி இருந்தாங்க. ரமேஷோட அம்மா சாரதா அந்த வீட்டு பெரிய மனுஷி. சாரதா தன்னோட மருமகளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ரமேஷ் கூட சின்ன சின்ன வேலைகளை பாத்துக்கிட்டு அந்த வீட்டை காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தான். ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் சாந்தினிங்கிற பொண்ணு இருந்தா. அந்த பெண் குழந்தை ரொம்ப அழகா இருப்பா. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தே அந்த குடும்பம் மொத்தமும் கவலைய மறந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரமேஷ் அவங்க அம்மா கிட்ட, அம்மா சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போகணும், உடனடியா கிளம்பணுமா? டே ரமேஷா, என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற, ஏதாவது பிரச்சனையா? ஏங்க இப்படி கத்துறீங்க? நம்ம குழந்தைய பாருங்க, உங்களை பார்த்து பயப்படுறா. அப்படி என்ன பிரச்சனை வந்தது? நிதானமா உட்காருங்க, பொறுமையா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல பழைய அணை ஒண்ணு இருக்குல்ல, அது டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டேமுக்கு பக்கத்துல நிறைய வெள்ளமும் ஆத்து தண்ணியும் வந்துருச்சு. முழுசா நிரம்பி போயிருக்கு. எந்த நிமிஷத்துலயும் அது உடையலாம், நம்ம ஊரே மூழ்கலாம். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா? எப்படி தெரிஞ்சது? அதோ ஜன்னல் வழியா பாருங்க, நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறாங்க. அந்த அணை எப்ப வேணாலும் உடையலான்னு பயப்படுறாங்க. அதனாலதான் நம்ம கூட இந்த ஊரை விட்டு உடனடியா கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரிங்க, இன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு காலையில போலாம். இல்ல அனாமிகா, நம்ம இப்பவே போகணும். ஊரே ஊரை காலி பண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இப்ப போகணும்னா எங்கடா போறது? ஏற்கனவே ராத்திரி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு. இத தூக்கிக்கிட்டு நம்ம எங்க போறது, எப்படி போறது? குழந்தை வேற பயப்படுது பாரு. சரிம்மா, காலையில எல்லாரும் போயே ஆகணும், சரியா? சரிங்க, காலையில எல்லாரும் கிளம்பிடலாம். நீங்க வாங்க, தூங்குங்க. ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாங்க. அனாமிகா ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு போனா. அனாமிகா முகத்துல சந்தோஷம் தாண்டவ மாடுச்சு. அத பார்த்த ரமேஷ் ஏதோ நல்ல செய்தி தான் சொல்ல போறான்னு நினைச்சான். என்ன அனாமிகா, ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து நீங்க மறுபடியும் அப்பா ஆக போறீங்க. இந்த தடவை நமக்கு பையன் தான் பிறப்பான். ஜாலிங்க. நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம் அனாமிகா, நல்ல செய்தி தான் சொல்லிருக்க. இந்த விஷயத்த அம்மா கிட்ட உடனே சொல்லணும். உடனே ரமேஷ் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இருந்தான். அவங்க அப்போ சாந்தினிய படுக்க வச்சு அவளுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா இத கேட்டியா? நீ மறுபடியும் பாட்டி ஆக போறமா? இந்த தடவை பேரன் கிடைக்க போறோம். ஆட கடவுளே, ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லிருக்க, ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா அனாமிகா நல்லா இருமா. காலையில இங்க இருந்து போனதும் நல்ல ஒரு வீடு பாக்கணும், அங்கேயே இருப்போம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, நீ எப்படி பாத்துப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்படி சொல்லாதம்மா, என் பொண்ணு சாந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துப்பமா. அனாமிகா, என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ என் செல்ல பொண்ணு. அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். உனக்கு ரெண்டாவது பையன் பிறந்தாலும் எனக்கு சாந்தினி தான் ஸ்பெஷல். போதும் போதும்,
உங்க பொண்ணு புராணத்தை நிறுத்துறீங்களா? வாங்க போய் படுப்போம். அனாமிகாவும் ரமேஷும் போய் படுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. டேமும் உடஞ்சது. ஊருக்குள்ள தண்ணியும் வந்துருச்சு. வீடுகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு. அந்த வெள்ளத்துல அனாமிகா சாந்தினிய கையில புடிச்சுக்கிட்டு நீந்திக்கிட்டே ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ரமேஷும் சாரதாவும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அனாமிகா இது எல்லாத்தையும் கண்முன்னாயே பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. வேற வழியே இல்லாம தன்னோட பொண்ணு சாந்தினிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போனா. ஐயோ கடவுளே, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனைய கொடுத்த? நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் புருஷன் அப்பவே சொன்னாரு இப்பவே போயிடலான்னு. நான் தான் கேக்கல. அவர் சொல்லும் போதே போயிருந்தா இந்நேரம் எல்லாருமே உயிரோட இருந்திருப்போம். இப்ப என் கண்ணு முன்னாடியே அவர் தண்ணில அடிச்சிட்டு போறாரு. தங்கமான எங்க அத்தையும் போயிட்டாங்களே. கடவுளே, இப்ப எங்களுக்கு யாரும் இல்ல, நாங்க அனாதை ஆயிட்டோமே. அனாமிகா குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டே இருந்தா. சாந்தினிய கையில பிடிச்சுக்கிட்டு அவ ரோடுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி ரோட்டுக்கு சைட்ல இருந்த ஒரு மரத்து கீழே படுத்து தூங்குனா. காலையில எழுந்திருச்சு பார்த்தா அந்த ரோட்ல நிறைய வண்டிகள் போச்சு. சாந்தினியால பசி தாங்கவே முடியல. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, ஏதாச்சும் சாப்பிட வேணுமா, என்னால பசி தாங்க முடியல. இங்கேயே இருமா, நான் கொஞ்ச நேரத்துல சாப்பாடோட வர. அனாமிகா சுத்தி இருக்கிற வீடுகள்ல போய் பிச்சை எடுத்தா. அப்படி பிச்சை எடுத்து கிடைச்ச சாப்பாட்ட சாந்தினிக்காக கொண்டு வந்தா. சாந்தினி வயிறு நிறையற வரைக்கும் அந்த சாப்பாட அவளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா. சாந்தினி நல்லா சாப்பிட்டா. இப்படி சாந்தினிய காப்பாத்துறதுக்கு கொஞ்ச நாள் அனாமிகா பிச்சை எடுத்துட்டு இருந்தா. நாட்கள் போக போக அனாமிகா நிறைமாத கர்ப்பிணியானா. எந்த வேலையும் செய்ய முடியல. தன்னோட பொண்ணு சாந்தினிய கூட தூக்கிக்கிட்டு நடக்க முடியல. தன்னோட பொண்ணு சாந்தினிய சந்தோஷமா பாத்துக்க முடியல. அந்த நேரத்துலதான் அங்க கார்ல ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க. அந்த கார்ல இருந்தது பிரசாத் வனஜா அப்படிங்கிற தம்பதி. இங்க பாருமா, உன்னை பார்த்தா நிறமாச கர்ப்பிணி மாதிரி இருக்க. ரொம்ப ஏழ்மையில இருக்க போல இருக்க. உன்னை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இங்க பாருமா, எங்களுக்கு குழந்தைங்க இல்ல. உன் குழந்தைய எங்களுக்கு கொடுத்தேனா உனக்கு கொஞ்சம் பணம் தருவோம். அந்த பணத்தை வச்சு வயித்துல வளர்ற குழந்தையாவது நீ நல்லபடியா பாத்துக்கலாம். எனக்கு இந்த சின்ன பாப்பாவை கொடுமா, நாங்க நல்லா பாத்துக்கிறோம். செல்லமா நாங்க வளர்க்கறோம். எந்த கஷ்டமும் வரவிட மாட்டோம். எங்க சொத்தை கூட உன் குழந்தைக்கு எழுதி வைக்கிறோம். எனக்கு கொஞ்சம் நேரம் வேணுங்க அப்படின்னு அனாமிகா நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துலதான் அவளோட கணவன் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. தன்னோட பொண்ணு சாந்தினிய நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்னாரு. அவளுக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம பாத்துக்கணும்னு ரமேஷ் சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்தது. அத நினைவுபடுத்திக்கிட்டு அனாமிகா அழுதா. தன்னோட பொண்ணு சாந்தினிய அவங்களோட அனுப்பி பெரிய தியாகம் பண்ணா. தன்னோட பொண்ணு சாந்தினிய கடைசியா ஒரு தடவை கட்டி அணைச்சுக்கிட்டு பொங்கி வர்ற கண்ணீரை அடக்கிக்கிட்டு தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் சாந்தினி. அந்த சாந்தினி இனிமே நம்ம கூட இருக்க மாட்டான்னு சொல்லி தன்னோட பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்காக அதை சேமிச்சு வச்சான். நாட்கள் அப்படியே போச்சு. அனாமிகாக்கு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய சந்தோஷமா வளர்த்துட்டு வந்தான்.